சாந்தி. இன்றைய முரளியில் இருந்து கேள்வி பதில், ஜனவரி 26. நாம் எங்கே செல்வதற்கான வழி கிடைத்துள்ளதாக பகவான் கூறுகிறார். சாந்திதாமம் மற்றும் சுகதாமம். தந்தையின் செல்ல குழந்தைகள் எப்படி இருப்பர்? விஸ்வாசம் உடைய, சேவை செய்யக்கூடிய மற்றும் இனிமையாக பேசக்கூடியவர்களாக இருப்பர். ஆத்மாக்களை தூய்மையற்றதாக மாற்றி சிறகுகளை ஒடித்தது யார்? மாயா. எதில் புத்தி சென்றால் கர்மாதி தடைய முடியாது? பணம், செல்வம், மாளிகை, குழந்தைகள். ஆத்மா எதனால் கருமையாக மாறியது என்று தந்தை கூறுகிறார். தூய்மை இழந்ததால். ஆத்மா அமர்ந்து இருக்கும் பீடம் எங்கே இருக்கிறது? புருவ மத்தியில். தன்னை சக்திசாலியாக ஆக்கிக் கொண்டு செய்ய வேண்டிய வேலை எது? மனசேவை. எந்த அனுபவம் செய்வது சமர்ப்பணமாவது என்று ஈஸ்வரன் கூறுகிறார். லௌகீக காரியத்தில் அலௌகீக அனுபவம். நன்றி. ஓம் சாந்தி.